அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. தூத்துக்குடியில் குடிபோதையில் நடந்த தகராறில் எதிர் வீட்டுக்காரரை கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் முத்து கிருஷ்ணாபுரம் 6வது தெருவைச் சேர்ந்த ஆப்ரஹாம் என்பவர் பேண்ட் வாத்திய கலைஞராக இருந்து வந்தார். வீட்டில் தனியாக வசித்து வந்த இவருக்கும் எதிர் வீட்டில் தனியாக வசித்து வரும் முகமது ஜின்னா என்பவருக்கும் குடிபோதையில் அடிக்கடி தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் நள்ளிரவில் குடிபோதையில் தகராறு உச்சமடைந்த நிலையில் ஆப்ரஹாமின் தலையில் கள்ளை போட்டுவிட்டு முகமது ஜின்னா வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டுள்ளார். இந்த தாக்குதலில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஆப்ரஹாம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடப்பாக்கம் போலீசார் கொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த முகமது ஜின்னாவை கைது செய்தனர். பின்னர் பிரேத பரிசோதனைக்காக ஆப்ரஹாமின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.